ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஸ்ராவின் வணக்கங்கள். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்குரிய 3, 12, 21 தேதிகளில் பிறந்த, மேற்கொண்டு 30 தேதிகளிலும் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். மே 2021 குருவின் ஆதிக்கம்னு நான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ராசி அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் ரெண்டு பேருமே இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து குருவுக்குரிய ஸ்தான பலம் கொண்ட வீடுகள் தான், ஆட்சி வீடுகள் தான். அதனால் இந்த தேதிகள் தவிரவும் தனுசு மீனம் இந்த இரண்டு ராசிக்காரர்களுமே நீங்கள் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குதுங்க. ஏன்னா மாதத்தில் முதல் தேதியே அதனுடைய கூட்டுத்தொகை வந்து இரண்டாம் எண் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறதுங்கிறது குருவுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு எண். அது இரண்டாம் எண் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பிளானட் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் ஸ்லோவான ரிசல்ட்டும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருந்திருக்கலாம், இவ்வளோ நாள் அதுக்கான ரிசல்ட் கூட கிடைக்காம இருந்திருந்திருக்கலாம். அந்த ஜாப் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தாராளமாக ஏற்றுக்கோங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிடைக்கலையேன்னு எங்கிட்டு இருப்போம், அது கிடைக்க போதுன்னு தெரிஞ்சதான் அதை எடுத்துக்கலாமான்னு அடுத்த குழப்பம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா இரண்டாம் எண் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அப்படி எதுவும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா குழப்பம் வேண்டாம், தாராளமாக அது நன்மையாகவே இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த வியாபாரம் ஏதாச்சும் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கான ஒரு நல்ல கால சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அது கண்டிப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க முடியும். அந்த சேமித்த தொகையை மிகச் சரியான முதலீடாக தங்கமாகவோ வாங்கவும் முடியும். ஏன்னா மூன்றாம் எண் அப்படிங்கிறதே குருங்கிறவரே பொன்னவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து குறிப்பாக குடும்ப பெண்கள் வந்து அவங்களுடைய முதலீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கோல்டுங்கிறதுல தான் அவங்க ஃபோக்கஸே இருக்கும். அது நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். தாராளமாக நீங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம், அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக கிடையாது, ப்ரெஷரே கிடையாது உங்களுக்கு. ஸோ வரக்கூடிய அடுத்த இயர், அதாவது நெக்ஸ்ட் அகடமிக் இயர் வரப்போகுது இல்லையா, அந்த அகடமிக் இயர் வந்து உங்களுக்கு சிறந்ததாக அமையணும்னா இப்போதிலிருந்தே உங்களுடைய பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் அதே ஃப்ளோலேயே நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு நீங்கள் ஜூன் ஜூலையில் போக ஆரம்பிப்பீங்க, அப்போ அந்த வந்து டச் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களை பற்றி நம்ம பார்த்தோம், வியாபாரிகளை பற்றி பார்த்தோம். இப்போ குறிப்பாக நான் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள், அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு மாதம். யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்காமல் கூட போகலாம். ஏன்னா முதல் பாதி வாரத்திலேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும், ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இரண்டாவது பாதி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன். அதனால் முதல் பாதி மாதத்தில் வரக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு எந்தவித முடிவுக்கும் வந்துடாதீங்க. சரி இதுதான் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற கட்சிக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. உடனடியாக எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தந்துடாது. அதனால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்தே நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுகளை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி குறிப்புகளை பற்றி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 தேதி, இந்த 3 தேதிங்கிறது வந்து உங்களுடைய முக்கிய முடிவுகள், புதிய முயற்சிகள் எடுப்பதற்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வரவேண்டிய நிலுவைத் தொகை இருந்துச்சு, அந்த நிலுவைத் தொகையை கேட்டு வாங்கலான் இருக்கன்னா இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு வரவேண்டிய அமௌண்ட் வந்து சேரும்.
இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைய போகுது. முக்கியமான முடிவுகள், புதிய முயற்சிகள், ஒரு புதிய நிறுவனத்தை தூங்குவது, இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். 12ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை விடுபட்ட வழிபாட்டிற்கான ஒரு நாளாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து மிகச்சரியாக நிறைவேறக்கூடிய காலமாகவும் அது அமையும். நான் 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21ஆம் தேதி பிரயாணங்களால் நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே 21ஆம் தேதி உங்களுக்கு பிரார்த்தனைகளாலும் நல்லது நடக்குங்கிறது இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் உங்களுடைய வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல பிரயாணமும் வருது, பிரார்த்தனையும் வருது, அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல துவக்கத்திற்குரிய நாட்களாக அது இருக்கும். ஒரு முகூர்த்த நாள் அம்சத்தில் அது இருக்கிறதுனால அந்த தேதியில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பது, புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். 24, 29 இந்த 2 தேதிகளும் பிரார்த்தனைக்கான நாட்களாக வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில் வச்சு நான் சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். உங்களுடைய தேதி, தேதியின் கூட்டு எண், இது தவிர உங்களுடைய பெயர் எண்ணுமே வந்து சம்மந்தப்படும். இந்த பெயர் எண்ணுமே மிகச்சரியாக பொருந்தி இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களாக அமையும். அதனால் இங்கே இந்த பலன்களை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்காங்கிறத நான் உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து தருவதாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும். உங்களுடைய பிறந்த தேதியோட தயவுசெய்து யாரும் கமெண்ட்ல போட்டுறாதீங்க. கமெண்ட்ல போடும்போது என்னால் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியல, நிறைய பேர் கமெண்ட்ல அனுப்பிச்சிடுறீங்க. டைரக்டாக நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. இதை நீங்கள் அனுப்பும்போது மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் உங்களுக்கான பலன்களை ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். அதில் நான் சொல்லியிருக்கிறத கேட்டு நீங்கள் மேற்கொண்டு என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறதுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த தேதிகள்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது அதுதான் 100% வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த குருவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்ளணும். அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா வாக்கு பலிதம் கொண்ட மனிதர்கள் நீங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கே திருப்பி வந்தாலும் வந்துடும். அதனால் எப்போதுமே பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டுருங்க. அது எல்லா காலத்திலையுமே உங்களுக்கு நன்மையே தேடித்தரும். நன்றி.